Term 1, Unit 1, Geometry. We can identify 2D and 3D objects in our day-to-day -day life. லைஃப் இப்போ நம்ம டூ டி ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம் எனி ஷேப் can கேன் பி on ஆன் flat ஃப்ளாட் சர்ஃபேஸ் இஸ் அ டூ டி ஷேப் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் அதாவது ஒரு பேப்பரில் வரையக்கூடிய ஷேப் தான் 2D shape. Examples of 2D shapes are ஸ்கொயர் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் டூ டி ஷேப்புக்கு லென்த்தும் பிரெத்தும் இருக்கும் இப்போது த்ரீ டி ஷேப்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம் த்ரீ டி ஷேப்ஸார் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் தேட் ஹேவ் த்ரீ டைமென்ஷன் அதுக்கு த்ரீ டைமென்ஷன் இருக்கும் லென்த் வித் அண்ட் ஹைட் அதுக்கு லென்த் இருக்கும் ஹைட் இருக்கும் வித் இருக்கும் அதாவது பிரெத் ஓகே நவ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த்ரீ டி ஷேப்ஸாக கியூப் பிரிக் பால் எட்ஸ்ட்ரா பேஜ் ஃபோர் ஆக்டிவிட்டி ரைட் த த்ரீ டி ஷேப்ஸ் லையிங் அரவுண்டர்ஸ் நம்மளை சுற்றி உள்ள த்ரீ டி ஆப்ஜெக்ட்ஸை எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன் டைஸ் ஷேப் ஆஃப் அ டைஸ் இஸ் க்யூப் சைட்ஸ் சிக்ஸ் அந்த க்யூபுக்கு எத்தனை சைட்ஸ் இருக்கும் சிக்ஸ் சைட்ஸ் கார்னர்ஸ் எயிட் கார்னர்ஸ்னா ஓரங்கள் அதற்கு எத்தனை ஓரங்கள் இருக்கும் எயிட் இருக்கும் செகண்ட் ஒன் பிரிக் பிரிக்னா செங்கல் ஷேப் ஆஃப் அ பிரிக் இஸ் கியூபாய்ட் சைட்ஸ் சிக்ஸ் கார்னர்ஸ் எயிட் பிரிக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கும் எயிட் கார்னர்ஸ் இருக்கும் தேர்ட் ஒன் கேக் பாக்ஸ் வாட் இஸ் த ஷேப் ஆஃப் அ கேக் பாக்ஸ் க்யூப் சைட்ஸ் ஆஃப் அ கேக் பாக்ஸ் சிக்ஸ் கார்னர்ஸ் எயிட் ஃபோர்த் ஒன் ஜாமெட்ரி பாக்ஸ் நீங்கள் ஜாமெட்ரி பாக்ஸ் வச்சுருப்பீங்கள அது என்ன ஷேப்பில் இருக்குமா கியூபாய்ட் சைட்ஸ் சிக்ஸ் கார்னர்ஸ் எயிட் ஜாமெட்ரி பாக்ஸில் கார்னர்ஸ் எயிட் இருக்கும் ஃபிஃப்த்து ஒன் ரப்பர் ரப்பரோட ஷேப் என்ன கியூபாய்ட் சைட்ஸ் சிக்ஸ் கார்னர்ஸ் எயிட் பேஜ் நம்பர் ஃபைவ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் ஏ ஃபஸ்ட் ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் ஃபஸ்ட்டு ஒரு பால் கொடுத்துருக்காங்க த ஷேப் ஆஃப் அ பால் இஸ் ஸ்பியர் ஸ்பியரில் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் செகண்ட் ஆப்ஜெக்ட் சிலிண்டர் சிலிண்டரில் டூ போட்டுக்கலாம் தேர்ட் ஒன் ஒரு டைஸ் கொடுத்துருக்காங்க அதோட ஷேப் வந்து க்யூப் அப்போ க்யூபுக்கு நேராக த்ரீ போட்டுக்கலாம் ஃபோர்த் ஒன் கோன் சிஓ என்ஈ கோன் அதில் நீங்கள் ஃபோர் போட்டுக்கோங்க ஃபிஃப்த்து ஒன் கியூபாய்ட் ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்க க்யூபாய்டில் ஃபைவ் போட்டுக்கலாம் செகண்ட் ஒன் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் க்யூப் இஸ் கவர் பை சிக்ஸ் ஸ்கொயர்ஸ் இட் இஸ் ட்ரூ சிக்ஸ் ஸ்கொயர்ஸை சேர்த்து கவர் பண்ணால் ஒரு க்யூப் கிடைக்கும் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ இட் இஸ் ட்ரூ செகண்ட் ஒன் த ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன் ஆர் ஈக்வல் இட் இஸ் ஃபால்ஸ் நீங்கள் கோன் பார்த்துருப்பீங்க நடுவில் இருக்கிறது ஹைட் சைடில் சரிவாக இருக்கிறது ஸ்லாண்ட் ஹைட் இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அதோட மெஷர்மெண்ட் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்காது அதனால் நம்ம ஃபால்ஸ் போடணும் தேர்டு ஒன் த கியூபாய்டு ஹேஸ் செவன் வேர்டைசஸ் இட் இஸ் ஃபால்ஸ் ஃபோர்த் ஒன் டூ பேஸஸ் லை இன் அப்பர் அண்ட் லோயர் சர்ஃபேசஸ் ஆஃப் அ சிலிண்டர் இட் இஸ் ட்ரூ நீங்கள் சிலிண்டர் பார்த்துருப்பீங்க அதுக்கு மேலேயும் கீழேயும் ரெண்டு பேசஸ் இருக்கும் ஸோ இட் இஸ் ட்ரூ ஃபிஃப்த் ஒன் ஸ்பியர் இஸ் அ த்ரீ டி ஷேப் இட் இஸ் ட்ரூ நோ வீக்கன்சி குவார்ட்டர் டேர்ன் அண்ட் ஆஃப் டர்ன் க்வார்ட்டர் டர்ன்னா என்னது ஆஃப் டேர்னாக என்னதுன்னு பார்ப்போம் இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ஃபேன் இருக்குது ஃபேனில் ஃபோர் விங்ஸ் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் படத்தை பார்த்தீங்கன்னா மேலே டாப் மேலே வந்து ஒரு விங்ஸில் ஒரு டாட் வச்சுருக்காங்க ஒரு புள்ளி வச்சுருக்காங்க புள்ளி வச்சுருக்க அந்த விங் அப்படி சுற்றி விடுறாங்க ஒரு தடவை ரெண்டாவது படத்தில் பாருங்கள் ஒரு ஆரோ மார்க் இருக்குது ஒரு தடவை லைட்டாக அப்படி சுற்றி விட்றக்கு பேர் தான் குவார்ட்டர் டேன் கீழே என்ன போட்டிருக்காங்க குவார்ட்டர் டேன் ஒன் பை ஃபோர் அதுதான் குவார்ட்டர் குவார்ட்டர் டேன் பண்ணால் அந்த பாயிண்ட் வச்சுருக்க விங் எங்கே வந்துடும் சைடில் வந்துடும் ஒரு கிளாக்கில் த்ரீ எங்கே இருக்கும் கிளாக்கில் த்ரீ இருக்கும் இல்லாமல் அந்த சைடில் வந்துடும் புரியுதா இப்போது அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்ன் அதேத அந்த புள்ளி வச்சிருக்க விங்கை இன்னொரு தடவை சுற்றி விடுறோம் அப்போது நீங்கள் ஒரு கிளாக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க கிளாக்கில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இருக்கும்ல குவார்ட்டர் டேர்ன்னா த்ரீக்கு வரும் ஆரோ மார்க் அந்த விங்கை சிக்ஸ் வரை இழுத்து விட்டோம்னா அதுக்கு பேர் ஆஃப் டர்ன் இப்போ அந்த டாட் வச்சுருக்க விங் கீழே வந்துடுது தேர்ட் படத்தை பாருங்கள் மூணாவது படத்தில் அந்த டாட் வச்சுருக்க விங் வந்து கீழே வந்துடும் அதான் ஆஃப்டர்ன் கிளாக்கை ஞாபகம் வச்சு சிக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க சிக்ஸ் வர வர்றது ஆஃப்டர்ன் த்ரீ வர வர்றது குவார்ட்டர் டேன் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் நவ் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பி ஃபஸ்ட் ஒன் அமங் த ஃபாலோயிங் ஷேப்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் த சேம் ஆஃப்டர் ஒன் ஃபோர்த் டர்ன் புட்ட டிக்மார்க் ஒன் ஃபோர்த் டேர்ன்னா குவாட்டர் டேன் இங்கே சில பொருட்களோட பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் எந்த பொருள்லாம் அதே ஷேப்பில் இருக்கும் ஒன் ஃபோர்த் அப்புறம் அதே ஷேப்பில் இருந்துச்சுன்னா அதில் டிக்மார்க் போட சொல்லிருக்காங்க ஒன் ஃபோர்த் டர்ன்னா கால் பகுதி அந்த பிக்சரை கால் பகுதி திருப்பணும்னா அது சேம் ஷேப்பில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இதை ஒன் பை ஃபோர்த்து டேர்ன் கொடுத்தோம்னா அதே ஷேப்பில் இருக்காது அதனால் நம்ம அதை விட்டுருலாம் செகண்ட் பிக்சர் ஒரு ஃபிளார் இருக்குது அதை ஒன் ஃபோர்த் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அதே ஷேப்பில் தான் இருக்கும் ஸோ வீ கேன் புட் அ டிக் மார் தேர்ட் ஒன் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது அதை ஒன் ஃபோர்த் டேர்ன் பண்ணால் அதோட ஷேப் மாறும் அப்போ அதை விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு சர்க்கிள் இதை ஒன் ஃபோர்த் டர்ன் பண்ணோம்னா அதோட ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும் ஸோ அதில் டிக் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஒன் எ ஹவுஸ் இஸ் கிவன் ஒரு வீடு படம் இருக்குது இதை ஒன் ஃபோர்த் டேர்ன் பண்ணோம்னா இதோட ஷேப் மாறிடும் ஸோ அதை அப்படி விட்டுறலாம் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு அதை ஒன் ஃபோர்த் டர்ன் பண்ணோம்னா அதோட ஷேப் அப்படி தான் இருக்கும் ஸோ வி கேன் புட்ட டிக் மார் நெக்ஸ்ட் ஒன் ஒரு டைமண்ட் ஷேப் இருக்குது அதை ஒன் ஃபோர்த் டர்ன் பண்ணோம்னா அதே ஷேப்பில் இருக்கும் ஸோ யூ புட் அ டிக் மார் லாஸ்ட் ஒன் அந்த ஷேப்பை ஒன் ஃபோர்த் நம்ம டேர்ன் பண்ணோம்னா அதோட ஷேப் மாறும் ஸோ அதை அப்படி விட்டுடலாம் நம்ம எதெல்லாம் டிக் போட்டிருக்கோம் நீங்கள் பார்த்து அதில் டிக் பண்ணிக்கோங்க செகண்ட் ஒன் அமங் த ஃபாலோயிங் லெட்டர்ஸ் ஃபைண்ட் அவுட் விச் ஒன் வுட் லுக் சேம் ஆஃப்டர் ஹாஃப் டேர்ன் இங்கே நிறைய லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசிடியில் வர லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அதை ஒவ்வொன்றையும் நம்ம ஆஃப் டேர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க ஆஃப் டேர்ன் பண்ணணுன்னா அந்த லுக் மாறாமல் இருக்கும் அந்த லெட்டர்ஸ் அப்படியே இருந்துச்சுன்னா அதில் டிக் போட சொல்லியிருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் எக்ஸை ஆஃப் டேர்ன் பண்ணி முடித்தா அதோட ஷேப் மாறாது அப்படியே இருக்கும் ஸோ அதில் டிக் போடலாம் அடுத்தது ஹேச்சும் ஆஃப் டேர்ன் பண்ண உடனே ஹேச் அப்படியே இருக்கும் ஸோ வீ கேன் புட்டிக் அடுத்தது ஏ இருக்குது ஏ ஆஃப் டர்ன் பண்ணால் அதோடய லுக் மாறிடும் ஸோ அதை விட்டுறலாம் நெக்ஸ்ட்டு என்னை ஆஃப் டர்ன் பண்ணால் என்னோட லுக் மாறாமல் அப்படி இருக்கும் என் மாதிரியே இருக்கும் ஸோ அதில் ஒரு டிக் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பி அதை ஆஃப் டர்ன் பண்ணால் அதோட லுக் மாறிடும் ஸோ அதை விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு ஓ ஓவை ஆஃப் டேர்ன் பண்ணால் ஓ வந்து அப்படி இருக்கும் ஸோ விக்கென் புட்ட டிக்தர் அதில் டிக் போட்டுடலாம் அடுத்தது ஜே ஜேயை ஆஃப் டேர்ன் பண்ணால் அதோட லுக் மாறும் அதை விட்டுறலாம் நெக்ஸ்ட் ஐ கொடுத்துருக்காங்க அந்த ஐயை ஆஃப் டேன் பண்ணால் திரும்பவும் அது ஐ அப்படி இருக்கும் ஸோ விக்கென் புட்ட டிக்தேர் அங்கே ஒரு டிக் போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு டி கொடுத்துருக்காங்க அதை ஆஃப் டர்ன் பண்ணால் அதோட லுக் மாறிடும் ஸோ அதை விட்டுடலாம் லாஸ்ட் ஒன் எஸ் எஸ் ஆஃப் டேர்ன் பண்ணால் ரெண்டு தடவை அப்படியே டேர்ன் பண்ணி வந்தோன்னா திருப்பி எஸ் ஷேப்லேயே இருக்கும் ஸோ வி கேன் புட் அ டிக் தேர் அந்த எஸ்ல ஒரு டிக் போட்டுடலாம் தேர்ட் ஒன் ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் வில் லுக் சேம் ஆன் அ ஆஃப் டேர்ன் ஏ கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸ் ஒவ்வொன்னும் நம்ம ஹாஃப் டேர்ன் பண்ணணும் அப்படி பண்ணால் அதோட லுக் சேமாக இருக்கும் ஒன்று போல் அந்த நம்பர் அப்படியே மாறாமல் இருக்கு இருந்துச்சுன்னா அதில் டிக் போட சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒன் இதை ஆஃப் டர்ன் கொடுத்தோம்னா அப்படியே ஒன் மாறாமல் இருக்கும் ஸோ வி கேன் புட்ட டிக் த அடுத்தது டூ இருக்குது அதை ஆஃப் டர்ன் பண்ணுன்னா அதோட லுக் மாறிடும் அதை விட்டுடலாம் அடுத்து த்ரீயும் ஆஃப் டர்ன் பண்ணோம்னா அதோட லுக் மாறிடும் ஸோ த்ரீயையும் விட்டுரலாம் ஃபோர் ஆல்சோ த சேம் ஃபோரை ஆஃப் டர்ன் பண்ணால் என்னாகும் அதோட லுக் மாறிடும் அதை விட்டுடலாம் ஃபைவ் ஃபைவ் ஆஃப் டர்ன் பண்ணால் ஃபைவ்வோட ஷேப் மாறிடும் ஸோ அதையும் விட்டுடலாம் நெக்ஸ்ட் ஒன் ஜீரோ இஸ் த ஜ ஸீரோவை ஆஃப் டர்ன் பண்ணால் அதோட லுக் மாறாது ஸோ அதில் ஒரு டிக் போட்டுடலாம் லாஸ்ட் ஒன் எயிட் எயிட் ஆஃப் டர்ன் பண்ணோம்னா என்னாகும் எயிட் அப்படியே லுக் இருக்கும் ஸோ அதில் டிக் போட்டுடலாம் ஃபோர்த் ஒன் ஹவு த ஃபாலோயிங் நம்பர்ஸ் ஆர் சேஞ்ச் ஆஃப்டர் ஹாஃப் டேர்ன் இங்கே கொஞ்சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸெல்லாம் ஆஃப் டேர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க அது சேஞ்ச் ஆகுமா அது எப்படி சேஞ்ச் ஆகும்னு கேட்டிருக்கு ஃபஸ்ட் ஒன் எயிட் எயிட்டாக ஃபைவ் எயிட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையும் ஹாஃப் டேர்ன் பண்ணணும் ஹாஃப் டர்னாக எப்படி பண்ணணும் அப்சைட் டவுனாக மாறிடும் அதாவது மேலே உள்ள நம்பர் அப்படி கீழே பார்த்து திரும்பிடும் அப்போ ஆன்சர்லேயும் அதே எயிட்டை ஃபைவ் டைம்ஸ் போட்டுறணும் செகண்ட் சம்மில் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதே நம்ம ஆஃப் டேர்ன் பண்ணோம்னா அப்சைட் டவுனாக அப்படியே மாறிடும் ஆன்சர் சேம் ஆன்சர் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அப்படி வரும் தேர்ட் சம்மில் ஒன் வந்து ஃபைவ் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க இதை ஆஃப் டர்னாக அப்படி மாற்றணும் அப்போ அப் சைட் டவுனாக தலைகுப்புறம் மாறிடும் அதே ஆன்சர் தான் வரும் ஃபைவ் டைம்ஸ் ஒன் வரும் லாஸ் சம் எயிட் ஜீரோ எயிட் ஜீரோ எய்ட்னு இருக்குது இதே ஆஃப் டேன் பண்ணும்னா அதே சேம்